Do you want to know? பிரியாணி அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். வெஜ்ஜில் ஆரம்பித்து நான்வெஜ் வரைக்கும் பிரியாணியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த பிரியாணி முத முதல்ல எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றத பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாலே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உடனுக்குடன் எங்கள் சேனலோட அப்டேட் தெரிஞ்சுக்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. என்னதான் பிரியாணி இந்தியா முழுக்க ஃபேமஸாக இருந்தாலும் பிரியாணி கண்டுபிடிக்கப்பட்டது இந்தியாவில் இல்லைங்க. பிரியாணி அப்படின்ற வார்த்தையே இந்திய மொழி கிடையாது. பெர்ஷிய வார்த்தையான பெரியன் அப்படின்றதுல இருந்து தான் இந்த பிரியாணி வந்திருக்குது. பெர்ஷிய மொழியில பெரியன் அப்படின்னா ஃப்ரைடு பிஃபோர் குக்கிங் அப்படின்னு அர்த்தமா. அதோட பெர்ஷியன் மொழியில அரிசிய பிரிஞ்ச் அப்படின்னு அழைக்கிறாங்க. பிரியாணி எப்படி இந்திய நாட்டுக்கு வந்தது அப்படின்றதுக்கு நிறைய கதைகள் இந்தியாவில் சொல்லப்பட்டாலும் எல்லாரும் ஏத்துக்கொள்ளக்கூடிய ஒரே விஷயம் பிரியாணி வெஸ்ட் ஏஷியால இருந்து தான் இந்தியாவுக்கு வந்திருக்கு அப்படின்றதுதான். பிரியாணி நம்ம நாட்டுக்கு வந்ததுக்கு நிறைய கதைகள் இருக்குது. அதுல ஒரு கதை டிம்மர் அப்படின்றது. டர்க் மொனோகல் அப்படின்ற மன்னர் 1397 வருஷம் இந்திய எல்லையில போர் நடந்துட்டு இருந்தப்போ அவரோட ஆர்மியில இருந்த வீரர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக சாதம், மசாலா பொருட்கள், மாமிசம் இதெல்லாத்தையும் கலந்து ஒரு பெரிய அண்டால சமைச்சு கொடுத்திருக்காரு. இப்படித்தான் பிரியாணி வந்ததா சில பேர் சொல்றாங்க. இன்னும் சில பேர் மலபார் கோஸ்டுக்கு வந்த அரப் ட்ரேடர்ஸ் தான் பிரியாணி அறிமுகப்படுத்தினதா சொல்றாங்க. அதுக்கு ஆதாரமா 2ஆம் நூற்றாண்டுல தமிழ் இலக்கியத்துல ஊன்சோறு அப்படின்ற ஒரு உணவு வகை குறிப்பு இருக்கிறதா சொல்றாங்க. அந்த ஊன்சோறு அரிசி, மசாலா பொருட்கள், மிளகு, மல்லி, நெய் இதெல்லாம் சேர்த்து செய்யப்படுற ஒரு மாமிச உணவு. இந்த பிரியாணி பத்தி இன்னொரு பிரபலமான கதை கூட சொல்றாங்க. அதாவது ஷாஜகானோட மனைவி மும்தாஸ் போர் நடக்கிறப்போ அந்த இடத்தை பார்வையிட வந்ததாவும் அப்ப வீரர்கள் ரொம்ப வீக்கா இருக்கிறத கவனிச்சு அவங்களுக்கு இன்னும் உடல் வலிமையை அதிகரிக்கிற மாதிரி போர்க்கூடாரத்துல ஒரு ஸ்பெஷலான மாமிச உணவு வகைய போர் சமையல்காரர்கிட்ட சொல்லி செய்ய கட்டளிட்டதாவும் அப்படி உருவாக்கப்பட்டதுதான் இந்த பிரியாணி அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. பிரியாணி நிறைய வகையில செய்யறாங்க. இதுல முக்கியமான விஷயம் பிரியாணிய சமைக்கிற விதம். தம்மல வச்சு சமைக்கிறதாங்க அது. இன்னொரு முக்கியமான விஷயம் பிரியாணில சேர்க்கப்படக்கூடிய மசாலா பொருட்கள். கிட்டத்தட்ட 15 மசாலா பொருட்கள் வரைக்கும் பிரியாணில சேர்க்கப்படுறதா சொல்றாங்க. எது எப்படியோ வீரர்கள் ஆரம்பிச்சு அரசர்கள் வரைக்கும் இந்த பிரியாணி ஒரு ஸ்பெஷல் உணவா வழங்கப்பட்டு வந்திருக்குது. பிரியாணில நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க. அந்த வெரைட்டிஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி இன்னொரு சுவாரஸ்யமான பதிவுல பாப்போம். என்ன வியூவர்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்கும் நம்புறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய தேவையான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க அதிகமா அக்கறை உள்ளவங்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.